ஐபோன் பயன்படுத்துவோருக்கு ஆப்பிள் நிறுவனம் திடீர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இது பற்றிய முழு விவரங்களை நமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகனிடம் கேட்டு பெறலாம். வணக்கம் பால்முருகன், கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணலாம். அதாவது ஐபோன்களில் பெகசஸ் போன்ற ஸ்பைவேர் தாக்குதல் நடந்திருப்பதாக ஐபோன் நிறுவனம் தற்போது அதனுடைய பயனாளிகளுக்கு தகவல்களை அனுப்பியிருக்கிறது. இன்று காலை அதாவது அதிகாலை 12:30 அளவில் இது போன்ற இமெயில்கள் வந்து ஐபோன் பயன்படுத்தும் பலருக்கும் வந்திருப்பதாக தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கிறது. அதில் முக்கியமாக உங்களுடைய ஐபோன் பெகசஸ் போன்ற ஸ்பைவேர் தாக்குதலுக்கு ஆளாகி இருப்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்ற அந்த எச்சரிக்கை செய்தி வந்து இமெயில் மூலம் அனைவருக்கும் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாக இந்த தகவலை வந்து மிகவும் சீரியஸாக எடுத்துக்கொண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதாவது அறிமுகம் இல்லாத தெரியாத நபர்களிடமிருந்து வரக்கூடிய தகவல்களை பார்க்கக்கூடாது, அது தொடர்பாக அவர்களிடமிருந்து வரக்கூடிய லிங்க் எதனையும் திறக்கக்கூடாது போன்ற எச்சரிக்கைகளும் இந்த இமெயில் மூலம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதில் குறிப்பாக பெகசஸ் போன்ற ஸ்பைவேர் தாக்குதல் நடந்திருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் விரிவான விவரங்களை தர இயலாது, எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் என்கிற குறிப்புடன் இந்த இமெயில் செய்தி ஐபோன் பயன்படுத்தக்கூடிய பலருக்கும் இந்த அதிகாலை 12:30 அளவில் அனுப்பப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஏற்கனவே கடந்த அக்டோபர் மாதம் இதே போன்று ஐபோன் பயன்படுத்தக்கூடிய பலருக்கும் தகவல்கள் அனுப்பப்பட்டிருந்தது. குறிப்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சசி தரூர், மௌவா மொய்தா, ராகவ் சத்தா உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த நபர்களுக்கும் அரசியல் புகழ் பிரமுகர்களுக்கும் இதே போன்ற இமெயில் எச்சரிக்கை அப்போது அனுப்பப்பட்டு அது விவாதமானது குறிப்பிடத்தக்கது. தற்போது மீண்டும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறக்கூடிய இந்த நேரத்தில் இது போன்ற ஸ்பைவேர் தாக்குதல், குறிப்பாக பெகசஸ் போன்ற ஸ்பைவேர் தாக்குதல் நடந்திருப்பதாக ஐபோன் நிறுவனம் வந்து எச்சரிக்கை அனுப்பியிருப்பது கவனிக்கத்தக்கது. ஏற்கனவே இந்தியா பெகசஸ் ஸ்பைவேர் வந்து வாங்கியிருப்பதாக 2 முன்பாக பெரும் புகார் எழுப்பப்பட்டு அது தொடர்பான விசாரணைகளும் நடத்தப்பட்டன. தற்போது மீண்டும் இதே போன்ற பெகசஸ் மாதிரியான ஒரு ஸ்பைவேர் தாக்குதல் ஐபோன் பயன்படுத்தக்கூடிய இந்தியாவில் உள்ள பயனாளிகளுக்கு இந்த தாக்குதல் நடந்திருப்பதாக ஐபோன் நிறுவனமே தெரிவித்திருப்பது என்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. தேர்தல் நேரத்தில் இதுபோன்று நடந்திருப்பது அனைவரையும் அச்சத்தில் ஆழ்த்தி இருக்கிறது. அசோக், உங்களது கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பால்முருகன்.